வணக்கம் நண்பர்களே, இப்போ நம்ம ஸ்கொயர் ரூட்டில் டைப் நம்பர் 2 பார்க்க போகிறோம். சரி, இங்கே பாருங்கள், இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த வேல்யூ ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0.00044 ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, என்ன சார் இது பாயிண்ட்டு டெசிமல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. இது இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு அங்கே என்ன வேல்யூ தெரியுது அப்படிங்கிறத பாருங்கள். என்ன தெரியுது? 441 தெரியுது. 441 ரூட் எடுத்தால் என்ன கிடைக்கும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 441. ஃபர்ஸ்ட் அங்கே என்ன வேல்யூ தெரியுதோ அதை மட்டும் எடுங்க. பாயிண்ட்டுக்கு அப்புறம் இந்த ஜீரோ இருக்குது, அதுக்கெல்லாம் வேல்யூ இல்லை இல்லையா? ஸோ உங்கள் கண்ணுக்கு தெரிய வேல்யூ 441 தான். இதுக்கு நீங்கள் ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன கிடைக்கும்? 21. சரிங்களா? இப்போ இதோட ஆன்சர் 21. என்ன சார் 21 சொல்கிறீங்க அப்படின்னா, 21 தான். ஆனால் அது எப்படி எழுதணும்னு பாருங்கள். இப்போது பாயிண்ட்டுக்கு அப்புறம் எவ்வளோ டிஜிட் இருக்குதுன்னு பாருங்கள். எவ்வளோ 22 டிஜிட்ஸாக இருக்குதுன்னு பாருங்கள். ஏன்னா இது ஸ்கொயர் தான் இல்லையா? ஸ்கொயர்னால் 22 தானே பார்க்கணும். 1, 2, 3. அப்போது பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட் ஆன்சர் வரணும். சரிங்களா? இங்கே என்ன இருக்குது நமக்கு? 21 இருக்குது. அப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் இது 3 டிஜிட்டாக மாற்றணும்னா என்ன பண்ணிக்கலாங்க? 0.021 எழுதிக்கிறேன். நம்ம ஆன்சர் 21 தானே சொன்னேன். ஆனால் இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட் வரணும் நமக்கு. ஏன்னா 6 டிஜிட்ஸ் இருக்குது, அது ஸ்கொயர் எடுத்திங்கன்னா 2 டிஜிட்டாக மாறிடும். அப்போ என்ன ஆகும்? 3 தானே கிடைக்கும். 6லேருந்து ஸ்கொயர் ரூட் வெளியெடுக்கும்போது 3 டிஜிட்ஸாக மாறிடுது. அப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட் வரணும் என்ன பண்ணுவேன்? ஒரு 0 ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ 0, 2, 1 ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்கள். எஸ் ஆப்ஷன் சி. இதுவும் அதே மாதிரி தான். நமக்கு எப்படி இருக்குது? பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு 2 டிஜிட் வேல்யூஸ் இருக்குது. அப்போது உங்களுக்கு என்ன பண்ணுறீங்க? என்ன வேல்யூ தெரியுதோ அதுக்கு வெளியெடுத்துருங்கன்னு சொல்லினா, இங்கே என்ன தெரியுதுப்பா? 1 இருக்குது. 1 ரூட் எடுத்திங்கன்னா என்ன கிடைக்கும்? 1 தான் கிடைக்கும். பட் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எவ்வளோ இருக்குது? 2 டிஜிட் இருக்குது. ஒவ்வொரு 2 டிஜிட்டையும் நீங்கள் ரூட் வெளியெடுக்கப்போ 1 டிஜிட்டாக மாறும். அப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1 டிஜிட் வந்தால் போதும், 0.1. தென் நெக்ஸ்ட்டு அதே எடுத்து இது கூட ஆட் பண்ண போகிறேன். ஸோ 81க்கு, 81க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா என்ன கிடைக்கும்? 9 கிடைக்கும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் எவ்வளோ டிஜிட் இருக்குது? 2 டிஜிட். 2 டிஜிட்னா இங்கே 1 இருந்தால் போதும். ஸோ 0.9. நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்குற 121 டெசிமலாக மறந்துடுங்க. என்ன கண்ணுக்கு வேல்யூ தெரியுதோ அதுக்கு வெளியெடுத்துருங்க. 121 எதோட ஸ்கொயருங்க? 11 ஸ்கொயர். ஸோ அப்போ 11 ஸ்கொயர்னு தெரிஞ்சிச்சு. அப்படியே எழுதிடலாமா? இல்லை, எழுதக்கூடாது. அங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் எவ்வளோ டிஜிட் இருக்குதுன்னு பார்க்குறேன். எவ்வளோ டிஜிட் இருந்தாலும் 22 எடுத்து எவ்வளோ பார்ட் இருக்குன்னு பார்க்குறேன். இங்கே 22 எடுத்திங்கன்னா ஒரே பார்ட்டு தான் எடுக்க முடியும். இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு 1 டிஜிட் கண்டிப்பாக வரணும். அப்போ 11 எப்படி எழுதலாம்னா 1.1 எழுதிக்கலாம். சரிங்களா? சரி, நெக்ஸ்ட்டு பாருங்கள். 9 தெரியுது. 9க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா 3 கிடைக்கும். பட் என்ன பண்ணும்? பாயிண்ட்டுக்கு அப்புறம் எவ்வளோ டிஜிட் இருக்குன்னு பார்க்கணும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட்டாக 1, 2 இருக்குது. அப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு 2 டிஜிட் வர மாதிரி எழுதணும். இப்போ 0.03. எனக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் எழுதிட்டேன்னா எஸ் அதை அப்படியே ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆன்சர் கிடச்சிரும். 3. ஸோ 10, 11. 1 இங்கே 1. ஸோ 2.13 ஆன்சர் இருக்கான்னு பாருங்கள். எஸ் ஆப்ஷன் பி. இங்கே பாருங்கள். ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன வேல்யூ இருந்தாலும் அதை நீங்கள் யோசிக்காதீங்க. ஜீரோலாம் கன்சிடர் பண்ணாதீங்க. உங்கள் கண்ணுக்கு என்ன வேல்யூ தெரியுதோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்கொயர் ரூட் எடுங்கன்னு சொல்லியிருந்தோம். அப்போது இப்போ என்ன தெரியுது? 1, 2, 2, 5 / 5, 9, 2, 9. சரிங்களா? அதுக்கு எடுக்கிறீங்க. இன்னொரு விஷயம் பாருங்களேன், உங்களுக்கு டெசிமலில் இருக்க டிஜிட்ஸை கவுண்ட் பண்ணுங்கள். மேலே எவ்வளோ இருக்குது, கீழே எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். ரெண்டு சைடும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அந்த டெசிமலையே மறந்துடுங்க, அழிச்சிருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் எவ்வளோ டிஜிட் இருக்கோ அதை ஹோல் நம்பராக மாத்திரக்கு என்ன பண்ணுவீங்க? இன்ட்டு அவ்வளோ நம்பரால் ஜீரோவால் மல்டிபிள் பண்ணுவீங்க. தென் கீழே அதே தானே பண்ணுவீங்க. அதுக்கு பண்ண வேண்டாம். ரெண்டு பக்கமும் பார்க்குறீங்க, வேல்யூ ஈக்குவலாக இருக்குது. பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்க டிஜிட்ஸ் எல்லாம் ஈக்குவலாக இருக்குன்னா அந்த டாட்டை அப்படியே அழிச்சிருங்க. இங்கே எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இருக்குது. இங்கே பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இருக்குது. ஸோ 8 and 8 தானே இருக்குது. அப்போ இங்கே என்ன பண்ணுவீங்க? into 180 போட்டு மல்டிபிள் பண்ணியிருப்பீங்க. மேலேயும் அதே தானே பண்ணியிருப்பீங்க. அப்போ என்ன இருக்கும் கடைசியில்? இந்த மாதிரி தான் எழுத போகிறீங்க. அதனால் என்ன பண்ணுறீங்க? பார்த்ததும் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எவ்வளோ இருந்துச்சுன்னா டைரெக்டாக எடுத்து எழுதிக்கிங்க. சரிங்களா? ஓகே, இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம்? நம்ம ஸ்கொயர் ரூட் எடுப்போம். 25. ஸோ 5 அப்படிங்கிறது 5 மட்டும்தான் முடியும். ஓகே, ஸோ 12 அப்படிங்கிறது என்னப்பா? 3 எடுப்பீங்க. ஏன்னா 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16 போயிடும். ஸோ ப்ரீவியஸ் வேல்யூ தான்
த்ரீ எடுத்துக்கிறீங்க, அப்போ இங்கே 35 கிடைக்குது. தென் கீழே பாருங்கள் நயனோட பாசிபிலிட்டிஸ் என்னப்பா, 3 or 7. ஸோ 59 இருக்குது. 59 எங்கே எடுப்பீங்க, 7 square 49, 6 square 36, 7 square 49, 8 square 64. அப்போ ப்ரீவியஸ் வேல்யூ எடுத்துக்கிறேன் 7. ஸோ கன்ஃபார்மான நம்பரால் நெக்ஸ்ட் நம்பரை மல்டிபிள் பண்ணுறேன். 7 into 8 56. 56 கூட கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்குது, அதிகமாக இருக்குது. அப்போ ஹையஸ்ட் வேல்யூ எடுத்துக்கிறேன், 77. ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்கள், 35/77 எஸ் ஆப்ஷன் சி. ஃபோர்த்து க்வெஸ்சன் பார்க்கலாங்க. இப்போது பாயிண்ட்டுக்கு அப்புறம் எவ்வளோ டிஜிட் இருக்குன்னு பார்க்குறோம். ஈக்குவலாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணும், அந்த டெசிமலாக மறந்துடுங்கன்னு சொல்லியிருந்தேன். இதில் ஈக்குவலாக இல்லை, பட் இங்கே பாருங்கள் ஈக்குவலாக இருக்கா. அப்போது 0.09. அப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 digit இருக்குது. கீழே பாருங்கள், பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 digit இருக்குது. அப்படின்னா மறந்துடுங்க, அதை ஹோல் வேல்யூவாகவே எடுத்துக்கங்கன்னு சொல்லியிருந்தேன். அப்போ இது என்னென்னு எடுத்துக்குவீங்க, ரூட் ஆஃப் 9/36 எடுத்துக்குவீங்களா. அப்போ அதுலேருந்து ரூட் வெளியே எடுத்திங்கன்னா என்ன கிடைக்கும், 9 ரூட் வெளியே எடுத்திங்கன்னா என்ன கிடைக்கும், 3 கிடைக்கும். டிவைடட் பை 36 எடுத்திங்கன்னா 6 அப்படின்னு கிடைக்கும். இது புரிஞ்சு இல்லைங்களா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு வரோம் பாருங்கள், இங்கே என்ன பண்ணுவீங்க, இங்கே 25 இருக்குது. ஸோ 25 ரூட்டு வெளியேடுங்க. பாயிண்ட்டுக்கு அப்புறம் எவ்வளோ டிஜிட் இருக்கோ அதை 2 times எடுத்து எழுதிக்கலாம். இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் சரி, 25 ரூட் எடுத்து என்ன கிடைக்கும், 5. பாயிண்ட்டுக்கு அப்புறம் எவ்வளோ, 2 digit இருக்குங்களா. 2 digitனா ஸ்கொயர் ரூட் எடுத்ததுக்கப்புறம் என்ன வரணும், 1 digit வரணும். இப்போது 0.5 எழுதுவோம் சரிங்களா. இங்கே பாருங்கள், 9 ரூட் வெளியே எடுக்கிறோம். வெளியே எடுத்ததுக்கப்புறம் என்ன கிடைக்கும், 3 கிடைக்கும். இப்போ டேரெக்டாக 3 எழுதலாமா, இல்லை பாயிண்ட்டுக்கு அப்புறம் எவ்வளோ டிஜிட் வருதுன்னு பார்க்கணும். எவ்வளோ டிஜிட் வருது பாருங்கள், 2 times 1, 2. அப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 digit வர மாதிரி வேணும் இல்லைங்களா. அப்போ இது எப்படி எழுதலாங்க, 0.03 எழுதுவோம் சரிங்களா. இப்போ இது அப்படியே சிம்பிளிஃபை பண்ணலாம் பாருங்கள், இது 1 time, இது 2 times. ஸோ 1/2 இருக்கும். வேறு இங்கே என்ன இருக்குது, இப்போ இது என்ன பண்ணலான்னா, இந்த வேல்யூ நான் ஹோல் வேல்யூவை கன்வெர்ட் பண்ணுறேன். இதுக்கு என்ன பண்ணுவீங்க, இன்டூ 100 பண்ணிங்கன்னா இது என்னவாக மாறிடுங்க, 3 மாறிடும். ஸோ கீழே இன்டூ 100 பண்ணிங்கன்னா மேலே என்ன பண்ணுவோம், இன்டூ 100 தான் பண்ணணும். அப்போ மேலே என்ன ஆகுதுன்னு பாருங்கள், 10 அப்படியே உள்ளே போயிடும், அகைன் 10 இருக்கும். ஸோ 50 - 1/2 இருக்குது சரிங்களா. ஓகே, இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுக்கலாமா. எல்சிஎம் எடுத்திங்கன்னா என்ன கிடைக்கும், கீழே 6 மாறும். இங்கே நான் 6 மாற்றினா இன்ட்டு 2 பண்ணும். ஸோ மேலே இன்ட்டு 2 பண்ணுறேன், 100. இங்கே என்ன பண்ணுவீங்க, இன்ட்டு 3 பண்ணுவீங்க. ஸோ மேலே இன்ட்டு 3 பண்ணிங்கன்னா -3 கிடைக்கும். அப்போ ஆன்சர் இதுக்கானது என்னென்னு பாருங்கள், 97/6 நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் 97/6 இருக்குது. பட் ஆப்ஷன் அங்கே அப்படி இருக்கா, இல்லை. நம்ம ஃப்ராக்ஷனில் எழுதியிருக்கோம், அவங்க எப்படி கொடுத்துருக்காங்க, மிக்சடு ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த எந்த வேல்யூவை நான் ஃப்ராக்ஷனை மாற்றினா 97/6 வரும்னு பார்க்குறேன். இங்கே பாருங்கள், 6 into 7 என்னதுப்பா, 6 into 17 96. 96 + 1 97. ஸோ 97/6 இதை எப்படி எழுதலான்னு கேட்டிங்கன்னா 97/6 எழுதலாம். இந்த மிக்சடு ஃப்ராக்ஷனை ஃப்ராக்ஷனாக மாற்றுனீங்கன்னா 97/6 வரும். ஸோ ஆப்ஷன் பி. 5th பாருங்கள், பாயிண்ட்டுக்கு அப்புறம் எவ்வளோ டிஜிட்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ மேலே நியூமரேட்டரில் பார்க்குறேன், 3, 6 இருக்குது. கீழே பாருங்கள், 1, 2 இங்கே 6 இருக்குது. தென் இங்கே 1, 2, 3, 4 இதில் ஒரு 6 இருக்குது. அப்போ மேலே பார்த்தீங்கன்னா 6 தான் இருக்குது. பாயிண்ட்டுக்கு அப்புறம் 6 டிஜிட்ஸ் தான் இருக்குது. பட் கீழே எப்படி இருக்குன்னா 12 இருக்குது சரிங்களா. இப்போ இதை என்ன எழுதிக்கலான்னு பாருங்கள், இந்த வேல்யூவுக்கு இந்த 6 digitsக்கு இந்த 6 digitsஸை மைனஸ் பண்ணிடுறேன். அப்போ மேலுக்கு இதில் என்ன ஆகும், ஹோல் வேல்யூவாக மாறிடுமா. இதையும் இதையும் நம்ம என்ன பண்ணுறோம், ஈக்குவேட் பண்ணிடுறோம். அப்போ இங்கே என்ன கிடைக்குங்க, 342 இருக்கும். இன்ட்டு இப்போது இங்கே 6 digits இருக்குது. பாயிண்ட்டுக்கு அப்புறம் 6 digits இருக்குது. இதை நீங்கள் ஹோல் வேல்யூவாக மாற்றணும் என்ன பண்ணணும், இன்ட்டு 160 பண்ணுவீங்க. அப்போது இதை நீங்கள் மாற்றுறதுக்கு இன்ட்டு 160 பண்ணிருக்கீங்கன்னா இது என்னவா மாறிடும், ஹோல் வேல்யூவாக மாறிடும். ஸோ 171 கிடைக்கும். இங்கே என்ன பண்ணியிருப்பீங்க, இன்ட்டு 160 பண்ணியிருப்பீங்க. அப்போ மேலே அதுக்கு பண்ணணும் தானே. இப்போ மேலே பாருங்கள், இன்ட்டு 1, 1, 2, 3, 4, 5, 6 zeros பண்ணிடணும் சரிங்களா.
இதை ஹோல் வேல்யூவாக மாத்திருக்காக நான் மேலே மல்டிப்பிள் பண்ணணும். இப்போ பாருங்கள், 342 கேன்சல் ஆகிடுச்சு. இது ஒன் டைமு, இது ஃபோர் டைம்ஸ் இருக்கும். அப்போ ரூட்குள்ளே என்ன வேல்யூ இருக்குன்னு பாருங்கள். ரூட்லேருந்து ஃபோர் வெளியே எடுக்கிறீங்க, ரூட்லேருந்து ஃபோர் வெளியே எடுத்திங்கன்னா என்ன கிடைக்கும், டூ கிடைக்கும் இன் டூ. ஸோ 1000 இருக்குது, ரூட்லேருந்து வெளியே எடுத்து என்ன ஒன்று, அது அப்படியே பாதியாக கம்மி ஆகிடும் சரிங்களா. அப்போ என்னவா மாறிடுங்க, 1 1 2 3 ஜீரோஸ் மட்டும்தான் இருக்கும். 6 ஜீரோஸ் இருந்துச்சு, வெளியே எடுத்தால் 3 ஜீரோஸ் மட்டும்தான் இருக்கும். ஓகே, இதை மல்டிபிள் பண்ண என்ன கிடைக்கும், 2000. ஓகே, ஸோ 2000 அங்கே ஆப்ஷன் இருக்கா, இல்லை. ஸோ நான் ஆஃப் தஸ் நமக்கு இது வரைக்கும் பார்த்தது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி நண்பர்களே.